அளவற்றார்களாலும் நிகரற்ற என் அன்புடையவனுமாகிய இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஹாய், வெல்கம் டு அல்பசிரா யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. ஆனந்த விகடன், நான் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக பைசா கொடுத்து வாங்கி படிக்கிற பத்திரிகை. அது 30 வருஷமாக ஜூனியர் விகடன் ஆனந்தம்லாம் படிச்சிட்ருக்கேன். அப்போயெல்லாம் நான் சின்ன பசங்களுக்குள்ள வீட்டில் வர வாங்கி படிச்சிருக்கேன். 22 வருஷமாக அது ஒரு வாசகனாக நான் தொடர்ந்து அப்பப்போ வாங்கி படிச்சிட்ருக்கேன். அப்படிப்பட்ட பத்திரிகையுடைய ஒரு விகடன் .comல நான் இப்போ சமீப காலங்களில் வந்து ஆன்லைனில் பணம் கட்டி இயர்லி ஒன்ஸ் அப்படி படிச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ இன்ஃபர்ஃபெக்ட் ஷோ வந்துட்டுருக்கு, ஒரு ஒரு செய்தி காமெடி செய்திகள் நடக்கும் டெய்லி நடக்கும் சம்பவங்களை காமெடியாக தொகுத்து வழங்குற நிகழ்ச்சி சிவி மற்றும் சரண் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எந்த நியூஸ் சேனல் நான் பார்க்குறேனோ பார்க்கலையோ, ஆனால் இதை வந்து நான் டெய்லி கண்டிப்பாக சாயங்காலம் 7 மணிக்கு இல்லை 7.5 மணி போல் நான் பார்த்துருவேன். டெய்லி தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒரு பிடிச்ச நிகழ்ச்சி. ஏன்னா இதில் வந்து எந்த கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சி செய்திகளும் போடுவாங்க, எல்லா கட்சிகளையும் கிண்டல் பண்ணுவாங்க, அரசியல் கட்சியும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆனால் சமீப காலங்களில் பார்த்தா, ஏன்னா இதில் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, என்னது மத்திய அரசாங்கத்தை பற்றி எதுவுமே பேசுறது இல்லையே, காவி நெடி ஜாஸ்தி அடிக்குது, மற்ற கட்சிகளை பற்றிலாம் பேசுகிறீங்க, அதிமுக பற்றிலாம் பேசுகிறீங்க, அம்மா இது பாஜக பற்றி பேச ஜாஸ்தியாக பேசுறது இல்லையா, அப்படி இப்படின்ட்டு சில கமெண்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க. நான் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என்னடான்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தருமபுரியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் அந்த தொகுதியோட எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க போல் காவல்துறை மற்ற அதிகாரிகள்லாம். நேற்று வந்து அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு, கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த எந்த நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சிகள் கலந்துக்கணும் அப்படின்ட்டு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்காங்க, அதனால தான் அவரை அலோவ் பண்ணல, அப்படி இப்படிலாம் நியூஸ் வருது. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இது ஒரு ஜனநாயக உரிமையை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்குள்ள உரிமையை மறுக்கிற ஜனநாயக நிகழ்ச்சி. இதை பற்றி முன்தினம் உள்ள இன்ஃபர்மேஷனில் ஒரு செய்தி கூட கிடையாது. துரைமுருகன் வந்து வேலூர் அரசு விழாவில் கலந்துக்கிறதுக்கு அவருக்கு எந்த அழைப்புதல் இல்லை, அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார், நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு எந்த ஃபோன் வரல, ஃபோனை பார்த்துட்டே இருந்தேன், ஏன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு சொந்த ஃபோன் வரல, அதனால் தன் நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னதை பற்றி கிண்டல் பண்ணி அவர் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தாரான். அதுக்கு பேசாமல் அவர் கிளம்பி விட்டு போய் நேரடியாக போய் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம், அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க. செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் எம்பிக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை ஃபுல்லாக டோட்டலாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பற்றி எந்த விஷயத்தையும் சொல்லாமல் துரைமுருகனை மட்டும் கிண்டல் பண்ணிவிட்டு இவர் வந்து வெயிட் பண்ண நேரத்துக்கு டைரெக்டாக போய் அந்த அரசு நிகழ்ச்சியை கலந்துக்கலாம் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க, நிகழ்ச்சியை சொல்கிறீங்க. எந்த விஷயத்தையும் டைரெக்டாக கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் துரைமுருகன் வந்து அப்படி சொன்னதை பற்றி கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதிமுக அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட எப்படி நடந்துக்குது அப்படின்ட்டு அந்த டாக்டர் செந்தில்குமார் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய நடுநிலையில் வந்து நாங்கள் சந்தேகம் வராது. அதுவும் இல்லாமல் மத்திய அரசை பற்றி பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. ஏன்னா மற்ற வாசகர்கள் போடுற கமெண்ட்ஸில் வந்து காவி நெடி ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு மாதிரி நீங்களும் குமோ விகடன் விலை போயிடுச்சோ அப்படின்ட்டு போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள். ஏன்னா இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி, அது சிறப்பான எல்லா வாசகர்களுக்கும் பிடித்தமான நிகழ்ச்சி. 7 மணிலே வெயிட் பண்ணிட்டு வாங்க, எப்படா அந்த ப்ரோக்ராம் வரும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு நாங்கள் சிறப்பாக நடத்துகிறீங்க. காமெடி எந்த செய்தியும் ஒரு இது இல்லாமல் நல்லா கொண்டு போகிறீங்க, இது நல்லா நடக்கணும் ஃபோட்டோ. அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய நடுநிலைத்தன்மையில் விலகிடாதீங்க, இதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா திமுக பற்றி கண்டல் பண்ணி பேசுகிறீங்க, திமுக சின்னதாக ஒரு விஷயம் நினச்சினாலே திமுக பற்றி கண்டல் பண்ணுறீங்க, ஏதோ எவனோ ஒருத்தன் மயிலாடுதுறையில் வந்து ஊத்தப்ப கேட்டு பிரச்சனை பண்ணா அப்படிங்கிறதாக அதை வந்து திமுக தலைவரோட லிங்க் பண்ணுறீங்க. திருச்சியில் வந்து ஒரு அறம்னு ஒரு இயக்கம் நடத்திருக்கார், ராஜானு ஒருத்தர், லூபின் ராஜானு ஒருத்தர், அவர் வந்து பிஜேபியில் இருக்கார், அவருடைய தம்பி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காராம், அண்ணங்க ராஜாங்கிறவரும் பாஜகவில் இருக்கார், அவர் ஏதோ ஊழல் நடந்திருக்கு ஏதோ இது பண்ணிருக்காங்க, அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க. லட்சக்கோடிக்கணக்கான சம்மந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மலை மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு சின்ன எறும்பு மாதிரி சின்ன விஷயங்கள், எவனோ ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு விஷயம் பண்ணாக்கா அதுக்கெல்லாம் வந்து திமுக தலைவர் பதில் சொல்லணுமா என்ன, அதை பற்றி இது ஊத்தப்பத்துக்காக போ பண்ணாங்களாம், இதே வேலை இதாக போச்சு அப்படி இப்படின்ட்டு கிண்டல் பண்ணி அவருக்கு முக ஸ்டாலினுக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறீங்க. நடுநிலையை மாறாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து அதிமுக நீங்கள் கிண்டல் பண்ணி போ பேசலை அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. அட் த சேம் டைம் திமுக மேலான தாக்குதல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பிஜேபி மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது, இது வந்து சந்தேகத்தை வர வைக்கிறது. இது விகடனும் விரட்டப்பட்டு இருக்கிறதோ, விகடனும்
இப்படி மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஏற்கனவே அது வந்து அந்த பத்திரிகை வந்து பிராமணர்கள் நடத்துகிற பத்திரிகை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நம்மளை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனந்த விகடன் எனக்கு பிடித்தமான பத்திரிகை, இப்பயும் படிச்சுட்டு இருக்கேன், எப்போதும் படிப்பேன்.